கேஸ் வெல்கம் பேக் டு பிஜேட் அடைன் பண்ணாமல் நான் பார்க்க போகிற நான் மல்டி யூஸ் அமனஸ் வந்து எக்கச்சக்கமாக டூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குங்கனால கண்டிப்பாக மக்களுக்கு ஐப்பை ஏற்றி ஏற்றணும் சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் இருக்காங்க மார்வல் ஸோ அதனால எக்கச்சக்கமா டூஸ் பட்டால் அள்ளி தெளிக்கிறாங்க பட் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது ஆனால் நேத்தி ஒரு ஃபியூச்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரி அதில் என்ன காமிச்சிருந்தாங்கன்னா வாண்டாவை பற்றி தான் காமிச்சிருந்தாங்க வாண்டா இந்த மல்டி யூஸ் எதுக்கு வராங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே காமிச்சிட்டாங்க அதாவது அது ஸ்பாய்லர்னு சொல்லிட முடியாது பட் வாண்டாவோட பிளாட்டை லைட்டாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க நிறைய சீன்ஸையும் காமிச்சிருப்பாங்க அதில் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்

நேத்தி பார்த்த கேப்டன் கார்டரோட கிளிப் சோ மத்தபடி பெருசா ஒண்ணும் டிஸ்க பண்ணலாம் சொல்லிருந்தா நாம நினைச்சிட்டு இருக்கோம் படத்தை போய் பார்த்தா தான் தெரியும் சரி இந்த கிளிப்ல என்ன காமிச்சிருக்காங்கலாம் அதாவது இம்பார்ட்டன்ட்னான விஷயம் சொல்றேன் நம்ம கெயின் ஃபேஜ் வந்து சொல்றாரு இந்த படத்துல டாக்டர் செஞ்சுக்கு நிறைய வேரியன்ஸ் இருக்க போறாங்க அதே நேரத்தில் இந்த படத்துல வாண்டாவும் இருக்காங்க அவங்களுக்கும் நிறைய வேரியன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கனா நம்ம வாண்டா பிளாண்ட் அதாவது அவங்க ஹேர் கலர் கோல்டன் கலர்ல இருக்கும் பட் இவங்களோட கலர் வாக்கும்போல டார்க்கா தான் இருக்கு சோ அதே இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க வித்தியாசம் மொத்திலாம படத்துல இன்னொரு வித்தியாசங்கள் காம்பாங்க இவங்களுக்கு பவரே இல்லாத மாதிரி ஏன்னா இவங்க கிட்ட இவங்களோட கிட்ஸ் இருக்காங்க விக்கன் அண்ட் ஸ்பீட் அதுவும் உயிரோட இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு நல்ல ஜாலியான வாழ்க்கைய வாழ்வதான் காமிச்சிருக்காங்க இங்க அதுக்கப்புறம் தான் வாண்டா எப்படியே இவங்கள டேக் கண்ட்ரோல் பண்றாங்க எப்படியோ டேக் கண்ட்ரோல் பண்றாங்க நம்ம எம்சியில இருக்க ஈவில் வாண்டா சொட்டே கண்ட்ரோல் பண்ணி இவங்க உடம்ப வச்சு எலுமினாட்டிக்கு நாட்டிக்கு போறாங்க சோ அந்த ஷாட்டியுமே சூப்பரா காமிச்சிருப்பாங்க இலும் அவங்க பறந்து போற சீன சோ அதுக்கப்புறம் என்ன அமெரிக்கா சாவிச புடிச்சு அவனு சொல்லிட்டு இலும் நாட்டியே தும்சம் பண்றதுதான் அந்த சீன்ஸ் நம்ம சோ அதுதான் படத்துல ரொம்ப ரொம்ப ரத்த கொடூரமா இருக்க போற சீன் சோ அதுக்கான டீசர் தான் இதுலைஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பியூச்சர் ரேட்டோட என்டிங்ல ஒரு மிகப்பெரிய சீனே காமிச்சிருப்பாங்க அதாவது ஒரு மிகப்பெரிய காம்பிளேஷனே வரும் அதுல வாண்டோட உருவம் கடைசி வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்க மாதிரி வரும் இந்த படத்துல இருக்க எல்லா லுக்குமே காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியா வாண்டா கேமராவை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க எஸ் வாண்டா கேமராவை பாக்குறாங்க பார்த்தா கண்டிப்பா அது ஃபோர்த் வால் பிரேக்கிங் தான் அதாவது நான் டெஃபினட்டா சொல்ல வாண்டாவால ஃபோர்த் வால் பிரேக்கிங் பண்ண முடியும் இந்த படத்துல வாண்டா ஃபோர்த் வால் பிரேக்கிங் பண்ண போறாங்கன்னு சொல்லல பட் இவங்க கேமராவை பாத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே வாட்டி ஃபில காமிச்சிருப்பாங்க பவர் ரொம்ப அதிகமாக அதிகமாக அவங்களால நிறைய விஷயத்த உணர முடியும் சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு சுப்ரீம் ஸ்டேஞ்ச் இருக்கா வாட்டி ஃபில பட்ட சுப்ரீம் ஸ்டேஞ்ச் அவரோட பவர் ரொம்ப ஓவரானனால அவரால் வாட்சரோட உருவத்தை கூட சென்ஸ் பட முடிஞ்சிச்சு வாட்சர் இங்க இருக்கிறத கூட அவரால் உணர முடிஞ்சிச்சு ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒவ்வொரு படம் ஆனாரு அதனால அவரோட வாச்சரை கூட பார்த்து பேசவே முடியும் அதே இங்க வாண்டா பட் வாண்டா கிட்ட இதை அதாவது அதிகமா இருக்கு முடியும் உங்க கண்டுகிட்டாங்கன்னா கண்டிப்பா வாட்சர் கூட அவங்களால பேச கூட முடியும் மேபி அதுக்கு மேல போய் ஆம்னிவர்ஸ் இருக்கிறத பாக்கலாம் நாம இருப்போம் வழியோர்த் வால் இருக்குது அதாவது பிரீனிவர்ஸ்ல அவங்கள நாம படமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியலாம் அது வழியா ஸ்டேட்டா கேமரா பார்த்து பேசக்கூட பேசக்கூடாது இருக்கு ஏன்னா இந்த மாதிரி டெட் புல் இருக்கா அவர் வந்தா கண்டிப்பா போர்த் வால் பிரேக்கிங் பண்ணுவாரு சோ அதுக்கான ரீசனா கண்டிப்பா மாரில் இதை தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி டெட் புலுக்கு ஆம்னிவர்ஸ் இருக்குது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சோ அது இங்கேயும் காமிக்கலாம் பட் ஒரு செகண்ட் வாண்டா கேமரா பார்த்தோன்னே நமக்கு அந்த ஹாரர் வைப் வந்துருது ரைட் வாண்டாவோட பவர் ரொம்ப அதிகமாவே இருக்கு சோ படத்துல இதை வச்சு கொஞ்சம் நல்லா காமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது கண்டிப்பா போர்த் வால் பிரேக்கிங் பண்ணுவாங்க டவுட் தான் பட் இதை விட சூப்பரான அவங்களோட சீன்ஸ் அமைக்கலாம் சரி அதை தொடர்ந்து இப்போதைக்கு மல்டிவர்ஸ் மைனஸோட டிக்கெட் புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது ரொம்ப நாள் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மல்டிவர்ஸ் மைனஸ் டிக்கெட் புக்கிங் புக்கிங் வழியாகவே நாற்பத்தி ரெண்டு மில்லியன் சம்பாதிச்சிருச்சுங்க ஸோ வெறும் டிக்கெட் புக்கிங்னாலேயே அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு மில்லியன் வந்துருச்சு ஸோ படத்தோட பட்ஜெட்டை இன்னும் அவங்க ரிவீல் பண்ணல எனக்கு தெரிஞ்சு சம்திங் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்த்தா இப்பயே நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டிக்கெட் புக்கிங் வழியாகவே சம்பாதிச்சிருக்கேன் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டேலே லாபத்தை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது பட்ஜெட் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு படத்தில் இருக்க கேமஸ் படி பார்த்தா படத்தில் கதை இல்லாட்டி கூட கேமஸ் நிறைய இருக்கும் ஸோ அந்த கேமஸ்க்காகவே நிறைய பேர் வரலாம் படத்துக்கு ஸோ அதனால ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ ஆக மொத்தம் இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவிய இருக்க போது டிஜே விஷுவல் எஃபெக்ட்ஸ் ப்ராக்டிகல் அஃபெக்ட் சொல்லிட்டு எல்லாத்திலையுமே சாம் ரமி நல்லா பண்ணிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன நினைக்கிறீங்க பண்ணுங்க சரி சாம் ராமி பத்தி பேசும்போது இப்போதைக்கு ஜான் வார்ஸ் மார்வலா குயிட் பண்ணிட்டாரு பெஸ்ட் மார்வெல்ல விட்டு போயிட்டாரு மார்வெல்ல விட்டு வழங்கிட்டாரு ஜான் வார்ஸ்னா யார் நிறைய பேர் கேட்பீங்க அவர் தான் ஸ்பைரமன் டைல்ஜி எடுத்து கொடுத்தவர் ஸ்பைரமன் நோ ஹோமோ ஸ்பைடமேன் ஃபேர் ஹோம் ஸ்பைடமன் ஹோம் கமிங் சொல்லிட்டு செம தாறு மாறான மூணு ஸ்பைடமேன் படத்தை எடுத்து கொடுத்தது அவர் தான் அவர் முன்னாடி சொல்லிட்டாரு ஸ்பைடமனுக்கு ஒரு ட்ரெலஜி கொடுத்துட்டு நான் போயிட்டு வந்து ஸ்பைடமன் ஃப்ரான்சைஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படி இருந்தாலுமே மார்வல் அவர் இழுத்து பிடிச்சிட்டு நீங்க ஸ்பைடமன் ட்ரெலஜி முடிச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல எங்களுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மார்வல் ஸ்ட்ரெயிட்டா கூட்டாங்க ஸோ அதுக்கு அஃப்கோர்ஸ் ஜான் வாட்ஸ் ஆமான்னு சொல்லிட்டு வந்தாரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம்லயும் ஜாயின் பண்ணாரு ஃபென்டாஸ்டிக் ஃபோரை எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு டேரக்டரா பட் அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் மார்வல் விட்டு குவிட் பண்ணிட்டாரு ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டிரெக்டர் கேலக்டர்லேருந்தே குயிட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது என்ன டைப் ஆஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருக்கு இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்குனா பயமாக போயிட்டு இருக்கும் ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ஆஃப்கோர்ஸ் டேரக்டரும் செம இன்வால்வ் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டைமில் தான் இவரு வெளியே போயிருக்காரு அதாவது டேரக்டருக்கு இது ரொம்ப முக்கியமான பீரியட் பட் அப்படி இருக்கும்போதே இவர் இது வெளியே போயிருக்காருனா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உள்ள நடந்திருக்கு தான் நினைக்கிறேன் அல்லாட்டி ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னா என்னால் கட்டுப்படுத்த முடியாது கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க கேரக்டர் வச்சு நல்லா ஸ்டோரி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே விலகி இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு பட் படமன் நோயம்ல அத்தனை கேரக்டர் வச்சு சொன்னவரால் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல நாலு கேரக்டர் வச்சு சொல்ல முடியலங்கிறது ஒரு டவுட் தான் பட் ஏதோ ஒரு காத்துனால ஜான் வாட்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோரை விட்டு போயிட்டாரு ரைட் இதுக்கான ரீசனா அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு காமி புக் மூவில இருந்து ஒரு ரெஸ்ட் வேணும் ஸோ அதனால நான் மார்வலை குவிட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் மார்வெல் கூட சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இதனாலே கொஞ்ச நாள் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து யார் டேரக்டரா வர போறாங்கன்னு தெரியல சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் இப்போதைக்கு ரெண்டு படத்தோட ரிலீஸ் டேட்டா ஸ்வாப் பண்ணிருக்காங்க அது ரெண்டு படத்தோட ரிலீஸ் டேட்டா அப்படியே மாத்தி மாத்தி வச்சுட்டாங்க அது என்னென்ன படம்னு பாத்தீங்கன்னா கேப்டன் மார்வல் டூ அதுக்கப்புறம் ஆண்ட் மந்த்ரி சோ இந்த ரெண்டு படமே எப்ப பண்ணா ரிலீஸ் வேண்டியதா இருந்துச்சுன்னா கேப்டன் மார்வல் பிப்ரவரி ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்துச்சு அடுத்த வருஷம் ஆட் மந்த்ரி ஜூலை ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க கேப்டன் கேப்டன்மார டிலே பண்ணிட்டாங்க எப்ப ஆட்மென் அந்த வாஸ்

அது கொஞ்சம் சீக்கிரமா வருது நல்லதுதான் கேப்டன் மார்வல் டூ நல்ல படம் தான் பட் ஆட்மன் குவான்டமனியோட ஹைப்பை கம்பேர் பண்ணி பார்த்தா அதுல கம்மியா தான் இருக்கு சரி ரைட் இப்போதைக்கு டிஸ்னி இருக்காங்களா அவங்க என்னென்ன படத்தை பார்த்தா நீங்க மல்டிவர்ஸா மனசை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டுருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்ல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது டாக்டர் சென்ஜ் தான் செகண்ட் இருக்கிறது வாண்டா விஷன் சீரிஸ் இது படம் கிடையாது சீரிஸ் ஸோ நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்க பட் கண்டிப்பா வாண்டா விஷனை பார்த்து தான் ஆகணும் அட்லீஸ்ட் வாண்டா விஷன்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கற ஸ்டோரி கேளுங்க நான் வாண்டா விஷன்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு மல்டிவர்ஸா மேனஸ் புரியும் அதுக்கப்புறம் வாட் இஃப் அனிமேட்டர் சீரிஸ் ஸோ அதையுமே கண்டிப்பா நீங்க பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கண்டிப்பா அது வாட்டி ஃபில்ல இருந்து நிறைய கேரக்டர்லாம் வர போறாங்க சோ அதனால நீங்க கண்டிப்பா வாட்டிஃப் அனிமேட்டர் சீஸும் பார்த்து ஆகணும் நிறைய பேர் தமிழ் டப்பில் இருந்து சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிருப்பீங்க பட் அதோட கதையும் உங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும் சரி அதுக்கப்புறம் நாலாவது கடைசியா இருக்கிறது பழமன் நோவேகம் எல்லாருமே அதை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க சோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ரைட்டு இந்த நாலு மூவிஸ் அண்ட் சீரீஸை பார்த்தா தான் உங்களுக்கு மல்டியோ சமான்ஸ் புரியும் அல்லாட்டி மல்டியோ சமான்ஸ் தேட்டருக்கு போயிட்டு ஒன்றுமே புரியாமல் தான் உட்காந்துருப்பீங்க ஸோ அதனால் அதோட ஸ்டோரியாச்சு ரீகேப் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வாண்டா விஷன் சீரிஸுக்கு அதுக்கப்புறம் வாட் இஃப் சீரிஸுக்கும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் பார்க்காத உங்களுக்கு சொல்கிறேன் சரி அதுக்கப்புறம் டிசி சைடில் வந்தால் இப்போதைக்கு பேட்மேன் டூ வையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து ப்ளூ பீட்டல் இருக்குல்ல அது அடுத்த வருஷத்தோட ஆகஸ்ட் மாதம் எக்ஸாகவும் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க அந்த சினிமா கண்ணியமெண்ட்டில் தான் ஸோ பேட்மன் லைக் என்ன ஸ்டோரியா இருக்க போது அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான லீக்ஸே நடந்துட்டு இருக்கு அதுபடி பேட்மின் டூ புல்லாவே பணியா தான் இருக்கும்ல அதே மாதிரி அந்த தான் நம்ம மிஸ்டர் ஃப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பேட்மன் சூட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அடுத்த படத்தோட இந்த படத்துல கொஞ்சம் பட்ஜெட்டும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா இந்த படம் அதாவது இப்ப அந்த படத்துல அந்த அளவுக்கு அதிகமான பட்ஜெட்டே கிடையாது படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் இந்த படத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த படத்துக்கு அதாவது பார்ட் டூக்கு கண்டிப்பாக நிறைய பட்ஜெட் கொடுப்பாங்க ஸோ அதுக்கான அப்டேட்டுமே கிடச்சிருக்கு அதை தொடர்ந்து இப்போதைக்கு நிறைய சி சீரிஸை கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க பேட் உமனோட அந்த சீரீஸ் இப்போதைக்கு கேன்சல் ஆகிருக்கு லெஜன்ஸ் ஆஃப் டுமாரோ அதுவும் கேன்சல் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய சி டபிள்யூ தான் கேன்சல் ஆகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து இந்த ஃபிளாஷ் சீரிஸ் இருக்குல்ல சி டபிள்யூல ஸோ அதுமே கூட சீக்கிரம் கேன்சல் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்குன்னா கோர்ஸ் கிராண்ட் கஸ்டினே அப்படியே டிசியூல கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சிருக்காங்களா ஸோ அதனால அந்த ஃபிளாஷ் சீரிஸுமே கேன்சல் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் தான் வருது ரைட் என்ன கேட்டீங்கன்னா சி அப்படியே இழுத்து முடியல அந்த இழுத்து முடிட்டு டிசி நல்ல குவாலிட்டியான சீஸ் கொடுக்கலாம் அப்பயாச்சும் நல்லா இருக்கும் சி டபிள்யூ லெட் இந்த அப்டேட்ஸ் இந்த அப்டேட்ஸ்ல எது உங்களுக்கு பண்ணுங்க சேனலுக்கு சொந்தங்க மார்க்காம சஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போய் பாருங்க பை